ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 14 ஞாயிறு வர இருக்கும் மெசியா பற்றி இன்றைய வாசகம் எடுத்து கூறுகிறது. அந்த மெசியாவின் குணங்களாக பண்புகளாக எளிமையையும் நீதியையும் அமைதியையும் சுட்டுகிறார் சக்கரியா. மெசியா எளியவர், அவர் எளியவர் என்பதற்கு பயன்படுத்தும் சொல் ஆனி என்பதாகும். இது பொருளற்ற பணமற்ற எளிமையை மட்டும் காட்டாது, தாட்சி என்ற அகக்குணத்தையும் குறிக்கும். இத்தாழ்மையை காட்டவே அவர் கழுதையின் மேலும் புதிமிரக குட்டியின் மேலும் அமர்ந்து வருகிறார். சக்காரியா 9:9 என்று கூறப்படுகிறது. விவிலியத்திலே குதிரை போர் வீரரோடு இணைத்து கூறப்படும் பாரவோனின் குதிரை தேர்கள், குதிரை வீரர்கள், படை வீரர்கள் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினார். விடுதலை பயணம் 14:9. இதோ சிவப்பு குதிரை மேல் ஏறி வந்த மனிதர் ஒருவரை நேற்றிரவு கண்டேன். சக்காரியா 1:8-11 என்பவற்றையும் கணிக்க வேண்டும். மாறாக கழுதை அமைதியோடு இணைக்கப்படுகிறது. அவன் திராட்சை செடியில் தன் கழுதையையும் செழுமையான கொடியில் தன் கழுதை குட்டியையும் கட்டுவான். தொடக்க நூல் 49:11. சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி சீகொன்னுக்கு அழைத்துச் செல்லுங்கள். 1 Kings 1:33 என்பவற்றை காண்க. இயேசுவும் அமைதியின் காவலராக எளிமையின் வெளிப்பாடாக கழுதையின் மேலும் பொதிமிருக குட்டியின் மேலும் சாந்தமாக எருசலேமுக்குள் நுழைகிறார். மத்தேயு 21:4-5. மெசியாவின் மக்களான புதிய இஸ்ராயலரும் இந்த ஏழ்மை குணத்தையே வெளிப்படுத்த வேண்டும். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன் என்பார் இறைவன். செப்போனியா 3:21. எளியோர் இடத்திலே தான் நேர்மை நீதி இருக்கும் என்ற முறையிலே நாட்டிலிருக்கும் எளியோரை ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை நாடுங்கள். செப்போனியா 2:3. எளிய மெசியாவின் மக்களாகிய நாம் எளிமையை தாட்சியை சாந்தத்தை நேர்மையை மெசியாவை நாடுவோமா? மெசியா நீதியுள்ளவர், ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள். செப்போனியா 2:3 என்பதிலிருந்து ஆண்டவரையும் நீதியையும் பிரிக்க முடியாது என அறியலாம். எகிப்தியருடைய அநீதி கொடுமைகளினின்று தம் மக்களை விடுவித்து கொண்டு வந்த அரசரே, நீதியை நீர் விரும்புகிறீர். திருப்பாடல் 99:4. நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் தீர்ப்பிடுவார். திருப்பாடல் 96:13 என்று திருப்பாடல் ஆசிரியர் ஏத்தி போற்றுகிறார். அந்த ஆண்டவரே நீதியின் மேல் பசித்தாகமுள்ளோர் பேறு பெற்றோர், நீதியின் நிமித்தம் துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். மத்தேயு 5:6-10 என்று சொல்லி நாம் நீதிக்காக ஜெபிப்பதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது, நீதியை நிலைநாட்ட போராட வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். மெசியா அமைதி அளிப்பவர். தேர்ப்படை குதிரைப்படை போர்க்கருவிகளை அழித்தல் என்பது அமைதியை சுட்டும் அறிகுறிகள். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கரு வாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது, அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெறமாட்டார்கள். எசாயா 2:4 காண்க. மெசியா அமைதியின் அரசர், அவர் பிறப்பிலே அமைதி கொணர்ந்தார். லூக்கா 2:14. வாழ்விலே அமைதி அளித்தார். லூக்கா 7:50. உயிர்த்த பின்னும் அமைதியே அவரது நற்செய்தியாய் அமைந்தது. லூக்கா 24:36. அவர் நமக்கு அளித்த நற்செய்தியும்
அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர் அமைதியின் சாட்சியங்களாக நமது வாழ்வை அமைப்போமா? இரண்டாம் வாசகம் ரோமையர் 8:9-13. கிறிஸ்தவர் உள்ளத்திலே ஆவியானவர் குடிகொண்டுள்ளார். எனவே அந்த ஆவியானவரின் வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று பவுலடியார் நம்மை அழைக்கிறார். இச்சிறு பகுதியில் ஆவி என்ற சொல் 6 வருதல் சிறப்பு. இந்த ஆவி கிறிஸ்துவின் ஆவி, கடவுளின் ஆவி, கிறிஸ்தவரின் ஆவி ஆவார். ஊனியல்பின் ஆவி, ஊனியல்பின் வாழ்வு என்பது சட்டத்திற்கு பழைய நெறியில் வாழ்வும் வாழ்வு. 7:5-6. சட்டத்திற்கு அடிமையாக வாழ்வது இது பாவத்திற்கு இட்டு செல்லும் வாழ்வு. ஏனெனில் சட்டம் இல்லாதிருந்தால் நான் பாவத்தை அறிந்திருக்க மாட்டேன். ரோமையர் 7:7-8 என்பார் பவுலடியார். தொடக்க நூலில் பாம்பு என்னை ஏமாற்றியது, தொடக்க நூல் 3:12 என்பதை சட்டம் என்னை வஞ்சித்தது என்று கூறலாம். தொடக்க நூல் 3:3. ஆம், ஊனியல்பு நம்மை பாவத்திற்கு இட்டு செல்கிறது என்பதையே யோவானும் உலக சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருபவை அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. 1 யோவான் 2:16 என்பார். இந்த ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. ஊனியல்பின் செயல்களாக பரத்தமை, சண்டை, சச்சரிவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். கலாத்தியர் 5:16-21. இத்தகைய தீமைகளையும் பாவங்களையும் விளைவிக்கும் ஊனியல்புக்கு நாம் விடுதலை பெற்றுள்ளோம். நீங்கள் ஊனியல்புக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பார் பவுலடியார். 8:9. இது மட்டுமன்று, நாம் கடமைப்பட்டிருப்பது ஊனியல்புக்கன்று, அதன்படி நாம் வாழ வேண்டியதில்லை. 8:12 என்றும் எச்சரிப்பார். திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் புது வாழ்வு புனிதமானது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். எபேசியர் 5:22 என்ற சொற்களை கேட்டு நடப்போம். ஆவியில் வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்வு ஆவியாரின் வாழ்வு. நாம் ஆவியின் செயலுக்கு உட்பட்டவர்கள், ஏனெனில் கடவுளின் ஆவி நம்மேல் குடியிருக்கிறார். 8:9. ஆவியார் நம்மில் குடியிருப்பதால் உடலின் செயல்களை நாம் சாகடிக்க வேண்டும். 8:13. அப்போது தான் நாம் வாழ்வதாக கூறலாம். ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவியாருள் நிலை வாழ்வை அறுவடை செய்வர். கலாத்தியர் 6:8. ஆவியானவர் இறந்தோரிடமிருந்து இயேசுவை உயிர்ப்பித்தார். அந்த ஆவியாரே சாவுக்குரிய நம் உடல்களை உயிர்பெற செய்வார். 8:11. ஆவியில் உயிர் பெற்ற வாழ்வுத்தான் ஆவி விளைவிக்கும் பலன்களை கொண்ட வாழ்வு. தூய ஆவியாரின் கண்ணியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கலாத்தியர் 5:22-23. ஆம், அன்பு வாழ்வு வாழ்வோம். அதுவே திருமுழுக்கு வாழ்வு. அதுவே ஊனியல்பின் இச்சைகளை அடக்கிய வாழ்வு. அதுவே புது வாழ்வு. அதுவே ஆவியாரின் வாழ்வு. அன்பினில் பிறந்த இறைக்குளம் நாமே. அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே. அன்பற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. குறள் 75 என்ற நற்செய்தி மத்தேயு 11:25-30. இன்றைய நற்செய்தி இரு பகுதிகளை கொண்டது. முதற் பகுதியில் மத்தேயு 11:25-27 இயேசு தம் தந்தைக்கு நன்றி கூறுகிறார். இரண்டாம் பகுதியில் மத்தேயு 11:28-30 இயேசு சோர்ந்திருக்கும் மக்களை தம்பால் அழைக்கிறார். இயேசுவின் நன்றி. லுக்கா நற்செய்தியில் இயேசு அனுப்பிய 72 சீடர்கள் திரும்பி வந்து மகிழ்ச்சியுடன் தாங்கள் செய்த பணி பற்றி கூறிய போது இயேசு இந்நன்றி ஜபத்தை செய்ததாக உள்ளது.
லூக்கா 10:1-20. இங்கே கலிலேய நகர மக்கள் தம் போதனை ஏற்காததற்காக அவர்களுக்கு சாபம் அளித்த பின் இயேசு செய்யும் நன்றி ஜெபமாக இது அமைகிறது. நற்செய்திக்கு பெரியோர், அறிஞர்கள், வலியவர்கள் காது கொடுக்க மாட்டார்கள். எளியோர், சிறுவர், சாதாரண மக்களை செவி கொடுப்பர். இயேசுவின் வாழ்வில் இது உண்மைப்பட்டது. எனவே தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர், உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து சிறுவருக்கு வெளிப்படுத்தியதால் உம்மை புகழ்கிறேன். மத்தேயு 11:25 என்பார் இயேசு. ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் நற்செய்தி மறுக்கப்பட்டது. அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பு கிடையாது என்பதல்ல இங்கு பொருள். ஆனால் சாதாரணமாக தங்களுக்கு எல்லாம் தெரியும், பிறரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை என்று தலைக்கணம் கொண்டவர்கள். சிறுவர் என்பது வயதில் சிறாரை குறிக்காது. எளிய மனத்தோர், திறந்த மனநிலையினர், சாதாரணர் என்று யாரை கூறுகிறோமோ அவர்களை சுட்டும். இன்றும் நான் காண்பது இதுதானோ? படம் படைத்தோர், அறிஞர் என்று சொல்லிக்கொள்வோர் முதலியோருக்கு நற்செய்தி செவிடன் காதிலே ஊதின சங்காகத்தானே ஒலிக்கின்றது. நாம் சாதாரணரா, அறிஞர்களா? சாதாரணம் என்று ஏற்றுக்கொண்டால் நற்செய்திக்கு நம் செவிகளை திறந்த இறைவனுக்கு நன்றி பாப்பாடுவோம். மேலும் நற்செய்தியின் தூண்டுதல்களுக்கு கீழ்ப்படிவோம். இயேசுவின் அழைப்பு. எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. செவிமடுப்போரு சிலரை, லூக்கா 14:15-24. இயேசு சிறப்பாக துன்புறுவோர், துயருவோர், பாவிகள், ஒடுக்கப்பட்டோர் முதலியோரை அழைக்கிறார், அரவணைக்கிறார் என்பது நற்செய்தி காட்டும் உண்மை. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்பார் இயேசு. ஆம், இயேசு ஒரு சுமை தாங்கி நம் பாவங்கள், துன்பங்கள், தொல்லைகள் அனைத்தையும் சுமக்கும் சுமை தாங்கி. இச்சுமை தாங்கியில் நம் பாவங்கள், துன்பத் துயரங்கள் ஆகிய சுமைகளை வைப்போம். அப்போது நமக்கு இளைப்பாற்றி கிடைக்கும். அவரில் சாந்தி அடைய விரும்புகிறோமா? இந்நுகம் என்று இயேசு சொல்வது இறையரசுக்குரிய பணிகள் என்று பொருள்படும். இறையரசை இயேசுவின் மதிப்பீடுகள் ஏற்று நடப்பது என்பது கடினமாயிருந்தாலும் இயேசுவே நமக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் அளிப்பார். அவரிடமுள்ள சாந்தத்தையும் மகிழ்ச்சியை, மனத்தாட்சியையும் அவரே நமக்கு கற்றுத்தருவார். அப்போது நம் ஆன்மாவிற்கு இளைப்பாற்றி கிடைக்கும். ஏனெனில் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்வோருக்கு அவருடைய நுகம் இனிதாயிருக்கும், அவர் சுமை எளிதாகவும் இருக்கும். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். திருப்பாடல் 34:18. இயேசுவின் அழைப்புக்கு செவிமடுத்து அவரிடம் அண்டி வருவோம். அவரிடம் நம் சுமைகளை போடுவோம். இந்த நோக்கத்திற்காக, கருத்துக்காக ஆண்டவரின் அருள் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் உங்களை என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.